நான் வந்தவுடனே சோழிங்கநல்லூர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்களிடத்தில் எடுத்துச் சொன்னேன். ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு தகுதியான இடம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது வேளச்சேரி காந்தி சாலை என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஒரு அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க, மேடையில் உட்காந்து எதிரில் இருக்கிற கூட்டத்தை பார்க்குறப்பவே பேசுகிற பேச்சாளர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும், ஒரு குதூகலம் வந்துடும், கூட்டத்தை பார்த்து பேசணுங்கிற எண்ணம் வந்துடும். அதுலேயும் ஏற்பாடு கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய நேரம் பேசணுங்கிற எண்ணம் வந்துடும். அது இந்த வேளச்சேரி பகுதியில் இயக்கத்தை உருவாக்கியவர்களில் மிக முக்கியமானவர் மரியாதைக்குரிய நினைவில் வாழும் அண்ணன் தனசேகரன் அவர்கள். அண்ணன் தனசேகர் அவர்கள் இந்த இடத்துல கூட்டம் நடத்துகிறப்பெல்லாம் எந்த அளவுக்கு எழுச்சி இருக்குமோ அந்த எழுச்சியில் ஒரு சிறிய ஒரு குறைபாடும் இல்லாத அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுவது என்பது அவரால் இன்றைக்கு வழிநடத்தப்படுகிற செயல் வீரர்கள் மட்டுமல்ல அவரின் மைந்தராக இருக்கிற இனிய நண்பர் மதிவாணனும் என்கின்ற அளவில் இந்த நிகழ்ச்சி மிகுந்த சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நண்பர் மதிவாணனை பொறுத்தவரை ஒரு படித்த பண்பாளர், ஒரு நல்ல பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், நிர்வாக திறமை உள்ளவர்களால் மட்டுமே ஒரு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நிர்வகிக்க முடியும். அந்த வகையில் நண்பர் மதி அவர்கள் எந்த விதமான குறையும் இல்லாமல் யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்த தகுதியுள்ள கிளைக்கழக செயலாளர்களில் ஒருவராக இனிய நண்பர் மதி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய நண்பர் மதி அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில்தான் நான் இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கே வந்தேன். நீங்கள் கேட்கலாம், மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு புதுசாக எதுனா புது கதையாக இருக்கேன்னு கேட்கலாம். ரெண்டு நாளாக ஆஸ்பத்திரியில் இருந்தேன். இன்றைக்கி டாக்டர் வந்து வெளியில் போவே வேணாம் அப்படின்ற மாதிரி இப்போ வரும்போது கூட, இப்போ உட்காந்துருக்கும் போதும் டாக்டர் ஃபோன் பண்ணாங்க. வரும்போது ரெண்டு டாக்டர் ஃபோனு, நம்ம ரமேஷும் அண்ணன் குணாவும் வந்துருந்தாங்க. மீட்டிங் போவேணான்னு சொன்னால் போகிறீங்க போகாதீங்க அப்படின்னு எவ்வளோ வற்புறுத்தினாங்க. என்ன காரணம்னா, ரெண்டு நாளாக எனக்கு பெரிய அளவில் ஸ்டமக் பெயின், டீஹைட்ரேஷன், இந்த ரெண்டு மாரத்தான் வெயிலில் ஓடி ஹரியானாலையும் மும்பையிலையும் போய் ரொம்ப ஹாட்டு வெதரில் ஓடி இருக்கிற மொத்த தண்ணியும் உடம்புலேருந்து வெளியில் வந்து ஒரு மாதிரி ஆகி வயிறு வந்து புண்ணாயிருச்சு. வந்து ரெண்டு நாளாக ராமச்சந்திராவில் அட்மிட் ஆகி நேற்றுக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். இன்றைக்கி டாக்டர் சொன்னது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இங்கே இருந்தாங்க, அங்கே இருந்தால் நல்லா இருக்காதுன்னு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து காலையிலேருந்து இங்கே நிகழ்ச்சிக்கு வரணுன்ற மாதிரி இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வரணுன்றதுக்காக வந்தேன். ஒன்று, முதல் காரணம், காலையிலேருந்து நடந்த நாலஞ்சு நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், ஆனாலும் கூட இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் நண்பர் மதிவாணன் நடத்துகிற நிகழ்ச்சியில் எழுச்சி இருக்கும், அதே நேரத்தில் நல்ல ஒரு ஆத்மார்த்தமாக அந்த நிகழ்ச்சி நடத்துவாருங்கிறதால அந்த நிகழ்ச்சிக்கு போகணுங்கிற எண்ணத்தோடு வந்தோம். இன்னொன்று, அது எல்லாத்தையும் கடந்து பொதுவாகவே சொல்லுவாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னுவாங்க. ஒரு 9 மணிக்கு ஆரம்பித்தோம்னா சிரிக்கிறதுக்கு 10 மணி வரைக்கும் அண்ணன் லியோனி வந்து நம்மளை விடமாட்டார். ஆக இப்போ டாக்டர் கொடுக்குற மருந்தை விட அவங்க போட்ட ஊசியை விட இவர் போட போட வெடி சிரிப்பு இருக்குல்ல, இந்த 1 மணி நேரம் நம்ம வாய் விட்டு சிரித்து நம்ம நோய் இன்றைக்கோடு ஒழிஞ்சி நாளை காலையில் நம்ம லைஃப் வந்து எப்பவும் போல் ஓடணுங்கிற அந்த நல்ல நோக்கத்தோடு தான் அண்ணன் லியோனி பேச்சை கேட்க வேண்டும் என்கின்ற அளவில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். உண்மையிலேயே அண்ணன் லியோனி அவர்கள் அவர் பேச ஆரம்பித்தா உங்களுக்கு தெரியும், சிரிப்பு வர வைக்கிறதுங்கிறது வேறு. இப்போ பீச்சில் கூட போனீங்கன்னா இந்த லாப் தெரப்பின்னு ஒன்று பண்ணுவாங்க, நான் காலையில் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஓடுவேன். ஒரு 10 பேர் காந்தி சிலைக்கு பின்னாடி வலிய சிரிப்பு சிரிப்பாங்க, அவனுக்கு சிரிப்பே வராது, ஆனால் வலிய சிரித்து அதை லாப் தெரப்பிங்கிறது சிரிச்சுக்கினே இருக்கணும், கைத்தட்டி சிரிச்சுன்னே இருப்பாங்க. அது சிரிக்கிற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா 140 கிலோ 150 கிலோ இருப்பான். அந்த தொப்பையை போட்டுக்கின்னு ஆட்டி ஆட்டி அவன் சிரிச்சுக்கினே இருப்பான். அதில் ஒரு பெரிய இது வந்துடுற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அவங்க நோக்கம் என்னன்னா, ரொம்ப நேரம் சிரிச்சோம்னா ரொம்ப நாள் வாழலாங்க. நான் என்ன நினைப்பேன்னா, ரொம்ப நாள் சிரிக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப உடற்பயிற்சியோடும் இருக்கணுங்க. ஆனால் மரியாதைக்குரிய அண்ணன் லியோனி பேச்சை கேட்டோம்னா ரொம்ப நேரம் சிரிக்கலாம். இந்த 1 மணி நேரம் சிரித்தோம்னா நிச்சயமாக நீங்கள் அத்தனை பேருக்கும் ஆளுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆயுள் கூட போதுங்கிறது மட்டும் உறுதி. வந்திருக்கிற வேளச்சேரி மக்களுக்கு ஒரு உத்தரவாதம், உங்களுடைய ஆயுட்காலத்தில் இன்னொரு 4-5 வருஷத்தை நீங்கள் கூட்டிக்கலாம். இன்றைக்கி இந்த கூட்டத்தை முடிச்சு போனவொன்னு
அதுதான் தலைவர் கலைஞர் பிறந்தநாளுக்கு நண்பர் மதிவாணன் நமக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பரிசு. இப்போ நம்ம இப்போ பேசின அத்தனை பேருமே சொன்னாங்க இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கவர்மெண்ட் வந்து மோசமான கவர்மெண்ட்டு, மக்களை மதிக்காத அரசு, மக்களை புறந்தள்ளுகிற அரசு, மக்கள் மீது அக்கறை செலுத்தாத அரசுன்னு ஒன்றே ஒன்று உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இந்த ஒரு 10 நாளாக நடக்கிற விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கினா போதும். இதுக்கு முன்னாடி துப்பாக்கி சூடு 13 பேரை சாவடிச்சானுங்க, 13 பேரை துப்பாக்கியில் சுட்டுட்டு எடப்பாடி பழனிசாமியை போய் கேட்குறாங்க, என்னங்க தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டு தள்ளிட்டீங்களா அப்படியா? நானே டிவியில் அதை பார்த்தானே தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு மோசமான முதலமைச்சரை தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. முதலமைச்சர் சொல்லாமல் யாரும் போய் சுட முடியாது. 13 பேர் செத்துருக்கிறான், அவரை போய் கேட்டால் சொல்கிறாரு நானா சுட்டேன், நானே டிவியில் பார்த்தானே தெரிஞ்சுக்கணுன்றார். அப்போ என்ன நடக்குது இந்த தமிழ்நாட்டில்? இப்போ ஒன்று பண்ணுறானுங்க, சேலத்துக்கு 10,000 கோடி ரூபாய் செலவில் பசுமை வழிச்சாலை. அது என்னடா பசுமை வழிச்சாலை? இருக்கிற பசுமையை அழிச்சிட்டு பசுமை வழிச்சாலை. தமிழ்நாட்டில் பசுமை பரப்பு வெறும் 33% இருக்க வேண்டிய இடத்துல 17% இருக்கு. இங்கே பசுமையே காணோம். இதில் போய் இருக்கிற காட்டை அழிக்கிறான், பசுமையாக வளர்ந்துருக்கிற மரம் செடி கொடியை அழிக்கிறான், 1,000,000 குடும்பங்களை அழிக்கிறான். அழிச்சிட்டு அந்த நிலத்தெல்லாம் எடுத்து ரோடு ஆக்கிறதுக்கு அதுக்கு பேர் பசுமை வழிச்சாலையா? இல்லை சேலத்துக்கு ரோடு இல்லைன்னா இப்போ இங்கே சேலத்தை சேர்ந்தவங்க யாராவது இருப்பீங்க? சேலத்துக்கு 2 ரோடு இருக்கு, 2 ரோடுமே 6 வழி 4 வழிச்சாலை. இந்த இப்படி இங்கேருந்து தாம்பரத்துக்காக போனீங்கன்னா தாம்பரம், செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை. உளுந்தூர்பேட்டையிலேருந்து ரைட்டில் திரும்பினீங்கன்னா ஆத்தூர், சேலம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 6 வழிச்சாலை உளுந்தூர்பேட்டை வரைக்கும், அந்த உளுந்தூர்பேட்டையிலேருந்து திரும்பினீங்கன்னா 4 வழிச்சாலை. உளுந்தூர்பேட்டை போகிற வரைக்கும் தான் ஓரளவுக்கு வண்டிங்க போகும். ஏன்னா திருச்சிக்கு போவோம், அந்த பக்கம் திண்டுக்கலுக்கு போவோம், நெல்லைக்கு போவோம், கன்னியாகுமரிக்கு போவோம். இந்த வண்டி வந்து விழுப்புரம் வரைக்கும் கொஞ்சம் ஃப்ளோ கூடுதலாக இருக்கும். இந்த விழுப்புரத்து திண்டிவனத்திலிருந்து ரைட்டில் திரும்பிட்டிங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வண்டி தான் போகும். சேலத்துக்கு பெரிய அளவில் ஃப்ளோ இருக்காது, டிராஃபிக்கே இருக்காது. இது ஒரு ரோடு. இது வந்து 354 கிலோமீட்ரு. இங்கே சென்னையிலிருந்து சேலத்துக்கு போகிறதுக்கு 354 கிலோமீட்டர். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த ஆட்சியோட அவலம். இன்னொரு ரோடு சேலத்துக்கு இருக்குது. இதே சென்னையிலிருந்து பூந்தமல்லி, காஞ்சிபுரம், வேலூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி இது வரைக்கும் 6 வழிச்சாலை. கிருஷ்ணகிரி வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இங்கே எப்படி இந்த பக்கமாக போனால் உளுந்தூர்பேட்டை வரைக்கும் ஓரளவுக்கு ஃப்ளோ இருக்குமோ அந்த மாதிரி கிருஷ்ணகிரி வரைக்கும் ஓரளவுக்கு ஃப்ளோ இருக்கும். என்ன காரணம்னா அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரியை தாண்டி ஓசூர், பெங்களூர், தும்கூர், மைசூர் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் வண்டிங்க கூடுதலாக போகும். கிருஷ்ணகிரியிலிருந்து லெஃப்டில் தர்மபுரிக்காக ஒரு ரோடு போட்டிருப்பான், அது தர்மபுரி சேலம். இந்த ரோடுமே 4 வழிச்சாலை. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வண்டி தான் போகுது. ஆக சேலத்துக்கு போகிற வண்டி இந்த பக்கம் கிருஷ்ணகிரிக்கு அப்புறமா ரோடு காலியாக, எப்பவுமே காலியாக இருக்கும். இந்த பக்கம் உளுந்தூர்பேட்டையிலேருந்து ஆத்தூர் வழியாக சேலத்துக்கு போகிற ரோடு எப்பவுமே காலியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னொரு புது வழி எதுக்கு? ஜனங்க கேட்குறது தான். இப்போ இருக்கிற சாலை பயன்பாட்டுக்கு 100% இருந்தால் நீ போடுற ரோடு சரி. பயன்பாடு ரொம்ப குறைவாக தானே இருக்குது. சேலம் என்ன ஒரே ராத்திரிக்கு என்ன பெரிய டெவலப்மெண்ட் வந்துருப்போகுது? அங்கே 10 துறைமுகம் வரப்போதா? கடல் இருக்கா பக்கத்தில், ஒரு 10 துறைமுகம் வந்துருச்சு. அங்கே வந்து சேலம் பெருசாக டெவலப் ஆக போகுது? இல்லை ஒரு பெரிய விமான நிலையம், ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கா? எதுவுமே இல்லையே. அது என்ன மதுரை மாதிரி பெரிய வளர்ச்சி வந்துருமா, திருச்சி மாதிரி வளர்ச்சி வந்துருமா, இல்லை தஞ்சாவூர் மாதிரி வளர்ச்சி வந்துருமா? எந்த வளர்ச்சியும் அங்கே பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இருக்கிற ஊர் ஏற்கனவே விவசாயம், விவசாயம் சார்ந்த பூமி, இதை தான் ஜனங்கள் நம்பின்னு இருக்கிறாங்க. ஒரு சின்ன மாவட்டம். அதுக்கு என்ன காரணம்னா அந்த எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒருத்தர் அந்த ஊரில் இருக்கிறாருங்கிறதுக்காகவே அவருக்கு ஒரு ரோடு, அதுக்கு 10,000 கோடி செலவு. 10,000 கோடி. இந்த 10,000 கோடியை எடுத்து போயிட்டு யார் வீட்டு பணம் அது செலவு பண்ணுற? அதுக்கு என்ன சொல்கிறான் பேப்பர்காரங்களும் கூட, ஒரு சில பேப்பர்காரங்க 2,343 ஹெக்டேர் நிலம்தான் இதை எடுக்க போகிறோன்றான். ஏன்டா அது ஏக்கர் கணக்கில் சொல்ல? ஜனங்களை ஏமாத்துறதுக்கு 2,343 ஏக்கர் தான் நாங்கள் எடுக்க போகிறோன்றான். ஒரு ஏக்கர் எத்தனை ஹெக்டேர்னா, ஒரு ஹெக்டேருக்கு எத்தனை ஏக்கர்னா 2.471 ஏக்கர் தான் ஒரு ஹெக்டேர். இவன் என்ன கணக்கில் சொல்கிறான், 2,343
ஜனங்க பரவாயில்லையா, 2000 ஏக்கர் தான், ஹெக்டேர் தானே எடுக்கிறாங்க, எடுத்துட்டு போட்டுமே. ஏக்கர் கணக்கில் பார்த்தீங்கன்னா 5789 ஏக்கர், ஏறத்தாழ 6000 ஏக்கர் இடத்த எடுக்கிறாங்க. 6000 ஏக்கர் விவசாய நிலத்தை காலி பண்ணி மலைங்கள்லாம் குடைஞ்செடுத்து லட்சக்கணக்கான மரங்களை வெட்டி ஆயிரக்கணக்கான குடும்பங்களை காலி பண்ணி பல்லாயிரக்கணக்கான கால்நடைகளை ஒழித்து 10,000 கோடிக்கு ரோடு போடுறது எதுக்கு? எடப்பாடிங்கிற ஒரு தனி மனுஷன் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு. இன்னொன்று, நேற்றுக்கு துரைமுருகன் சொன்னார், அந்த 10,000 கோடி ரூபாய் நீ டெண்டர் விடுறதால 30% பேசி வச்சுட்டான். 30%னா எவ்வளோ? 3000 கோடி. 3000 கோடி கமிஷன் அடிக்கிறதுக்கு அந்த ரோடை போட போகிறேன்றாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசு, இந்த அரசு சீக்கிரம் ஒழிய வேண்டும் என்கின்ற அந்த நினைப்போடு தான் காந்தி சாலையில் இந்த மக்கள் குழுமி இருக்கிறீர்கள். மரியாதைக்குரிய அண்ணன் லியோனி அவர்களுடைய உரையை கேட்க திரண்டு இருக்கிறீர்கள். இந்த சிறந்த நிகழ்ச்சியினை மிக சிறப்போடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற இனிய நண்பர் மதி அவர்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.